நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளவு எவ்வளவு நீங்க பண்ணுவீங்க, அதுக்கு அதுக்கேத்த மாதிரி என்னால பண்ண முடியுதா பாக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் 1500 1500 ஓடிறேன். நான் இங்க இருந்து ஓடிறேன், எங்க நான் கடலூர்ல இருந்து ஓடிறேன். ஓடி வந்து நான் பால் ஓடியாந்து பால் அதுக்கு வருமா, பிச்சிக்க வருவேன். பால் போடுவீங்க? ஓடி வந்து பால் போடுவீங்களா, ஓடினே இருப்பீங்களா? அங்க இருந்து ஓடியானா அப்ப தான் பால் போடுவேன். என்ன ஏன் பயப்படுவாங்களே, என்னை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஆமாமா, அவ்வளவு தூரத்துல ஓடி வந்தா எவன் வெயிட் பண்றது ரெண்டு நாளைக்கு வாளுக்கு? எனக்கு எதாவது ஆயிடுமான்னு பயப்படுவாங்க, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. பாவம், கரெக்ட் தான். உனக்கு எதாவது ஃபாஸ்ட் பால் வேணா என்ன கேளு, எப்படி போடணும். கண்டிப்பா சொல்லி கொடுங்க, இந்த இதோட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. நான் அதனால சரி, நான் இன்னைக்கு வந்த ஒரே நோக்கம் வந்து உனக்கு அந்த பவுலிங் சொல்லி தரதான். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இப்ப சந்தோஷம். என்ன அது பந்துல இப்ப என்ன கலர்ல இருக்கு, எப்படி அந்த இப்போ நிறைய உருவாக்குறாங்க. கலர்ல இருக்கு. உங்க நீங்க நீங்க ஆடும்போது எந்த கலர்ல இருந்திருக்கு? நான் ஆடும்போது வந்து நம்ம இதுக்கு நான் வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற பேப்பர் கவர் இதெல்லாம் சுத்தி நாங்க ஒரு டிஃப்ரெண்ட் வானவில் கலர்ல விளாடும். வானவில். ஓகே ஓகே, வானவில் கலர் இப்ப அங்க எப்படி என்ன கேள்விப்பட்டிருக்கு. கலர்ல உருவாக்குறாங்க? இங்க வெள்ளைப்பந்து இருக்கு, சிவப்பு, பிங்க்னு புதுசா எடுத்து அழிப்பாங்க. வந்திருக்காங்க. போன தடவை சொல்லிட்டு வந்த ரோஹித் சர்மா வந்து வந்தாரு. இதே மாதிரி பேசிருந்தீங்களா அவரோட? ஓகே, ரோஹித் பேசினப்ப சொன்னா ஒயிட் கலர் பால் வேணாம், அது ரொம்ப அழுக்காகுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. வேற என்ன கலர் சொல்லியிருந்தீங்க அவர்கிட்ட? கருப்பு கலரா இருக்கா ஏதாச்சும்? பால் தெரியாதே, கருப்புக்கு வானம், கருப்பு கலர் பால் யார் பாக்குறது? சிவப்பு இருக்கா? சிவப்பு சிவப்பு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலரா சிவப்பு? சிவப்பு சிவப்பு இருக்கா? ஆ, ஆனா சரி, அது எல்லாம் பண்ணிட்டு அந்த பால அந்த இதுல தைக்கிறாங்க இல்லையா, அது அதை பிடிச்சி போடுவாங்க அந்த இந்த ஸ்டிச், அந்த அது வந்து த்ரெட் அது வந்து ஆக்சுவலா பந்து போட தெரியாதவனுக்கு அது கை வைக்கிறது. போட நம்ம தெரியாதவனுக்கு. எல்லாம் ஓட தெரியாதுங்க அந்த லைன் பிடிக்கிறதுக்காக. மத்த நம்ம எல்லாம் வந்து எந்த பக்கம் இருந்தாலும் ஸ்வைட் அடிச்சிடும், தெரியல கொஞ்சம் அடிச்சு மொழி மொழி இருந்தாதான் பால் பிடிக்க நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் அது வந்து வழுக்கிட்டு நிறைய ஸ்டிக்கு போகும். வழுக்கின்னு ஸ்டிக்குக்கு போயிடும். அவனுக்கு வழுக்கின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு, நீங்க என்ன வழுக்கின்னு ஸ்டிக்குக்கு போகிறீங்க? நீ ஸ்டிக்ல சென்னைக்கு போறது வா, எவ்வளவு உனக்கு போஸ்ட் கஷ்டப்படுறாங்க தரேன். தெரியுமா மக்கள்? சென்னையில எங்க இருக்க? சென்னையில கீழ்பாக்கம் தான். நினைச்சேன். ஏன் ஏன் சரி வா, சென்னைக்கு வா.